அஞ்சு பேர் எப்படி கேட்டியோ உள்ள போறோம் போராட்டம் நம்ம போலீஸ் கூட யார் யார் ஒரே போலீஸ் உள்ளாரு யாரு நம்ம போலீஸ் கூட யார் யாருன்னு அழகா தெரியும் கைது பண்ணி எங்களை இப்ப கூட்டி போறாங்க. அமைதியான முறையில ஜனநாயக நாட்டுல அஞ்சு பேர் சேர்ந்து மனு கொடுக்க கூடாதுன்னா சர்வாதிகாரம் வரும். இந்த மனு கொடுக்கிற மனுவை ஐந்து பேர் தான் உள்ள போறோம்னு சொன்னோம். ஆனா காவல்துறை காட்டு மிராண்டித்தனமா எங்க அடிச்சு ஏத்துறாங்க. ஒரு மாணவனுக்கு இதுவரைக்கும் எந்த காவல்துறையும் கைது பண்ணல. அடுத்த கட்ட போராட்டம் என்ன? அடுத்த கட்ட போராட்டம் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் திரட்டி இதே பண்பாட்டுத்துறை அலுவலகத்தை மீண்டும் முற்றுகையிடுவோம். காவல்துறைக்கு ஒரு எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் கல்வி நிலைய வளாகங்களில் தற்பொழுது தற்கொலைகள் என்பது அதிகரித்து வருகிறது. தற்கொலையை தடுப்பதற்காக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தற்கொலைக்கு தூண்டியவர்கள் மீதும் எந்த நடவடிக்கை எடுக்காமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பது வேதனை அளிக்கிறது. தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த தற்கொலைகளை தடுத்திட வலியுறுத்தியும் சென்னையில் இருக்கக்கூடிய அரசு கவின் கலைக்கல்லூரியில் கடந்த மாதம் 25ஆம் தேதி தன்னுடைய ஆசிரியரினுடைய சித்திரவதையால் மரணத்திற்குள்ளான மாணவன் பிரகாசினுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு தொடர்ச்சியாக போராட்டம் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் நடந்து வருகிறது. தமிழ்நாடு அரசாங்கம் இதுவரை அந்த ஆசிரியர் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் உட்படுத்தவில்லை. அதை கண்டிப்பதோடு துறை ரீதியான நடவடிக்கையை உடனடியாக எடுத்துட வலியுறுத்தி இன்றைய தினம் கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் தலைமையில் மனு கொடுக்க சென்றோம். மனு கொடுக்க சென்ற மாணவர்கள் 10 பேரை தமிழக காவல்துறை கைது செய்திருக்கிறது. தற்பொழுது சென்னை எக்மோர் காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறோம்.